வருஷத்துல வந்த இந்தியாவுடைய பிக்சர்ல மிக பிரம்மாண்டமான படங்கள் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அது அதிக படங்கள் அதில் இருக்கே சொல்லிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊருக்காக வந்து இந்திய லெவலில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான கேமராமேனாக இருந்திருக்காரு. அதனால் பல இயக்குநர்களுடைய கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருடைய ஐடியாஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இந்த படத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் வழக்கம் போல் என்னுடைய மகன் ஜீவா ரொம்ப இப்போது வளர்ந்துட்டு வர்ற எப்பவுமே வளர்ந்துட்டு வர்ற மாதிரி மன நிலைமையிலேயே இருக்காரு. வளர்ந்தாலும் ஒரு நல்ல பண்பு. ஸோ இஸ் கோயிங் டு கிவ் த பெஸ்ட் இன் ஹிஸ் கரியர். அப்புறம் புது இளம் கதாநாயகி சில படத்தை, அப்புறம் குமார் அந்த படத்துடைய தாரி பாடல், அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கதை பெஸ்ட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கன்னா அவர் எப்பவுமே சொல்லுவார். அதெல்லாம் சும்மா சார் பெரிய படம் அல்லது சின்ன படம் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோனா நிறைய சொல்ல சொன்னோம் அப்படிலாம் கிடையாது. படம் என்ன கேட்குதோ அதுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அவர் சொல்லுவார். அதே தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கணக்கிட்டு சிக்கனமாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆர்டரில் ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த படம் நடந்தது. நான் வந்து இந்த படத்தில் நான் ஒரு 20-22 வருஷமா பல கதாநாயகிகளுக்கு வந்து அப்பா நட்டிருக்கேன். இருக்கிறதே ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு இந்த பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பெண். அப்புறம் வந்து எதையுமே லைட்டாக எடுத்தது கிடையாது. இல்லை இல்லை சார், இல்லை உங்களால் முடியலாம் பரவாயில்லமா ஒட் எவர் கண்டினியூட்டிவ் கூட இல்லை இல்லை சார் ஒட் எவர் யூ ஆஸ்க் ஐ ப்ரொவைட்னு சொல்லிட்டு இஸ் டேக்கிங் வெரி மச் எஃபர்ட்ஸ். ஸோ தம்பி ராமையா இருக்கார் என்னுடைய நண்பர். இன்றைக்கி அவர் படம் ஒரு கனவு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கார். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபில்மாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு படமாக நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம், அதை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய நன்றி.